ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருப்பின் அம்முக்கோணம் எவ்வகை முக்கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நார்மலாகவே ஒரு முக்கோணம் இருக்குது, அது கூட்டினா நம்மளுக்கு எத்தனை டிகிரி வரும்னா 180 டிகிரி வரும். சரிங்களா? அப்போ 1:2:3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வேல்யூ இருந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது சொல்ல முடியும். அதனால் தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1, 2, 3 இருக்குது அப்படின்னா தெரியாத வேலையை நம்ம 1x, 2x, 3x எடுத்துக்கிட்டால், 1x + 2x + 3x இது மூணுமே கூட்டினா, சரிங்களா, மூணு கோணங்கள் கூட்டினா 180. அப்போ மூணு கூட்டினா 6x = 180. அப்போ x = 180 டிவைடட் பை 6 கழித்தல் வந்து பார்த்திங்கன்னா 30. அப்போ முதல் தினம் எப்படி இருக்குன்னா 1x சொல்லியிருக்கோம், ரெண்டாவது கோணம் வந்து 2x, மூணாவது 3x அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 30, இது வந்து பார்த்திங்கன்னா 60, இது வந்து பார்த்திங்கன்னா 90. அப்போ ஒரு கோணத்தில் வந்து 90 டிகிரி இருந்தால் இப்படி தான் இருக்கணும், ஒரு 90 டிகிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்கோணம் முக்கோணம், செங்கோணம் முக்கோணம். இரு சம பக்க முக்கோணம்னா மூணு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னா ரெண்டு சைடு மட்டும். ஆனால் இங்கே எப்படின்னா, செங்கோணம் முக்கோணம்னா 90 டிகிரி இருக்கணும். 90 டிகிரி இருக்குங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் செங்கோணம் முக்கோணம் 1:2:3 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோணம் முக்கோணமாக இருக்கும். சரிங்களா?